வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு தேவையானவை 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் சின்ன வெங்காயம் 150 கிராம், புளி 20 கிராம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/2 கப், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், 2 சிகப்பு மிளகாய், பூண்டு 4 பல், தக்காளி சின்ன சைஸ் 1, கருவேப்பிலை 1/4 இலை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை. கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதில் பாதி போட்டுக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு பாதி வதங்கிடுச்சு, பூண்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, வெந்தயம், வெங்காயம் கொத்தமல்லியெலாம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். வரமிளகா, தக்காளி, கருவேப்பிலை. இப்போ தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு வதங்கிடுச்சு அரைக்கிறதெல்லாம், கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை, கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கீறிக்கிட்டு மசாலாவை நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும். எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இது மாதிரி அந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் மசாலாலாம் போட்டு ஊற வச்சிட்டோம். இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சனா பெருங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் ஊற வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கின பிறகு புளி ஊற்றிக்கலாம். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கணும். உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம்.
எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.